நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். லக்ன சுபர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஜாதகத்தின் 1, 5, 9 பார்வை என்ன? 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டை பார்த்தாலும் 6-8 கனெக்ட் வந்துருமா? பார்வை புலன் பற்றி விரிவாக விளக்கங்களை பொதுவான மிகப்பெரிய இயற்கை சுவரான திருப்பலம் என்பதில் ஸ்தானபலம், அதாவது ஷட்பலத்தில் திக்பலம், ஸ்தானபலம், திக்பலம், திருப்பலம் என்று மூன்றாவதாக சொல்லப்படக்கூடிய இந்த பார்வை பலம், 6 விதமான பலங்களில் ஸ்தானபலம் என்கின்ற ஆட்சி உச்சம் முதன்மையாக சொல்லப்படுகிறது. அதனை அடுத்து திக்பலம் என்று சொல்லப்படுகின்ற 4 திசைகளிலும் கிரகங்கள் 1, 4, 7 பத்தில் நிற்கிறதுல சொல்லப்படுகிறது. அடுத்ததாக திருப்பலம். இந்த திருப்பலத்தை நான் சுபத்துவத்தின் அடிப்படையில் பிரித்து உங்களுக்கு இந்த ஷட்பலத்தை விட மேலான ஒரு சுபத்துவ பாபத்துவ சூட்சுமொழி கோட்பாட்டினா உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த ஷட்பலத்தை விட இது வந்து ஒரு மேம்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கும். இதை நீங்கள் சரிவர புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பலன்கள் எத்தகைய நிலையில் வரும் அப்படிங்கிறதையும் துல்லியமாக கணித ரீதியாகவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டுக்கிறது லக்ன சுவருடைய பார்வை. 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டை பார்த்தால் கெடுப்பாராம். சரி, லக்ன சுபருடைய பார்வை அப்படின்னு சொல்றதை விட ஒரு நிலையில நான் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். என்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, கேந்திர கோணங்களுக்கு ராஜ ஒரே நேரத்தில் அதிபதியாகின்றவர் ராஜயோகாதிபதி கிரகமாக வருவார். அதில் வந்து கன்னிக்கும் மீனத்திற்கும் விதிவிலக்கு 2, 9 குடையவர்களாக வருவார்கள். 9ஆம் அதிபதி ராஜயோகாதிபதி இன்னொரு 2ஆம் வீடாக இருந்தாலும் இன்னொரு நல்ல நிலைமையாக இருக்கிறது அப்படிங்கிற அமைப்பில் இந்த இப்போது நான் சொன்ன ரிஷபத்திற்கு சனி, கடகசிம்மத்திற்கு செவ்வாய், கன்னிக்கு சுக்கிரன், இது மகர கும்பத்திற்கு சுக்கிரன், இவர்களுடைய பார்வை அமைப்பு இதில் பாபராக இருந்தாலும் அந்த ராஜயோகாதிபதிகளான சனி செவ்வாயின் அமைப்பு கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் ரிஷபத்திற்கு கொஞ்சம் நல்ல பலன்களை துலாத்திற்கு செய்யும் அப்படிங்கிறதான் உண்மை. லக்ன சுபர்ன்னு நீங்கள் இந்த இடத்துல கேட்குற இடத்துல கடகத்திற்கும் சிம்மத்திற்கும் துலாத்திற்கும் ரிஷபத்திற்கும் செவ்வாய் சனியின் பார்வை ஆதிபத்திய ரீதியில் சில நன்மைகளை தரும் அப்படிங்கிறதான் உண்மை. அதே நேரத்தில் இயற்கை சுபராக இருந்தாலும் கூட எந்த நிலையிலும் திருப்பலத்திற்கு அர்த்தமாக அடிப்படையாக சொல்லப்பட்ட சுபத்துவமான குரு, நல்ல பங்கப்படாத குரு, பொதுச்சுவர்களுடைய பார்வை தான் மிகப்பெரிய விசேஷம். பொதுச்சுவர்கள் பார்வை, குரு 5, 7, 9 பார்வைகளை கொண்டவர். இரண்டாவதாக பௌர்ணமி சந்திரனுடைய ஒளி அமைப்பை பொறுத்து தான் நம்முடைய சுபத்துவ கோட்பாட்டில் சந்திரனை தான் நான் முதல் நிலையாக சொல்லுகிறேன். ஆனால் இங்கே பார்வை பலன் என்கின்ற மூல நூல்களின் அடிப்படையில் நீங்கள் சொல்லிட்டாலே பார்வையில் மிகச்சிறந்த பார்வை குருவின் பார்வை. ஏன் அதை நான் நிறைய வீடியோக்களில் பேசியிருக்கிறேன். ஒரே நேரத்தில் சரம், ஸ்திரம், உபயம் ஆகிய 3 வீடுகளையும் பார்க்கக்கூடிய தன்மை குருவிற்கு மட்டுமே உண்டு. ஒரே நேரத்தில் 3 விதமான ராசிகளையும் ஒரு சேர பார்க்கின்ற தன்மை குருவிற்கு மட்டுமே உண்டு. அளவில் பெரியவர், பூமிக்கு தேவையான மஞ்சள் ஒளியை பிரதிபலிக்கக்கூடியவர். ஆகவே அந்த அமைப்பில் குருவுக்கு நிகரான பார்வை பலம் வேறியவருக்கும் இல்லை. அவர் பொதுவான சுபர். இரண்டாவதாக சுக்கிரன், ஒளி பொருந்திய சுக்கிரன், பங்கப்படாத சுக்கிரன், ஆரோகண அமைப்பில் உச்சத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்ற சுக்கிரன், அவருக்கு குருவை விட 50% ஒளித்திறன் உண்டு. மூன்றாவதாக பௌர்ணமி சந்திரன், பௌர்ணமியை நெருங்கி கொண்டிருக்கிற சந்திரன். ஆனால் பௌர்ணமி சந்திரன் குருவுக்கு நிகரான சுவர், பௌர்ணமியை நெருங்கி கொண்டிருக்கின்ற சந்திரன், சந்திரனுடைய பார்வை அளவுகளை பஞ்சமி திதி வரைக்குமே பார்வை ஓரளவுக்கு அவருக்கு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை பஞ்சமி திதிக்கு பிறகு வருகின்றவர் தேய்பிறை உலர்பிறை வானில் அவர் தெரிகின்ற ஓரளவிற்கு வட்ட வடிவத்தை இழக்காத நிலையில் அப்படிப்பட்ட தன்மைகளில் 3/4 நிலாவாக இருக்கும் பொழுது இது போன்ற தன்மைகளில் தான் நீங்கள் சந்திரனுடைய ஒளித்தன்மை, பார்வை என்பது என்ன ஒளி அளவு தானே, அந்த ஒளி அளவுகளை நீங்கள் புரிந்து கொண்டு கொள்ள வேண்டும். தனித்திருக்கின்ற புதன் சுபர் என்பதால் அவர் ஒரு 30%, 25% ஒளித்திறனை கொண்டவர். இந்த பொதுவான சுவர்களின் பார்வை அளவுகள்
எங்கேயும் எப்படியும் நம்முடைய சுபத்துவ கோட்பாட்டின் அடிப்படையில் 6, 8, 12 இருந்தாலும் கூட, ஒரு 6 அதிபதியை கூட 6 அதிபதியின் சுபத்தன்மையை என்ன பார்வை என்ன பண்ணோம்?